நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்டனிசின் அன்பான வணக்கங்கள். ஒரு மனுஷனோட ரொம்ப முக்கியமான அடிப்படை தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். அந்த மூணுலேயும் முதல்ல குறிப்பிடுறது எதுங்க? உணவு தாங்க. உணவு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்க. ஏன், இன்றைக்கு வரைக்கும் பல விசேஷங்களில் உணவுக்காக பல சண்டைகள்லாம் கூட வந்துட்டு தாங்க இருக்குது. மேலும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் 10 குழந்தைங்க 12 குழந்தைங்கன்னு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு காப்பாற்ற முடியாது, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க. சாப்பாட்டுக்காக அந்த குழந்தைங்கள உறவினர்கள் வீட்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது வந்து வளர்த்துருப்பாங்க, விட்டுருப்பாங்க வேலைக்கு. அந்த மாதிரி உணவு வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை இந்த நவீன காலத்தில் வந்து உணவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. ரொம்ப ஈஸியாக நமக்கு உணவுலாம் கிடைக்கிறதுனால தான் என்னவோ அதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவும் வேஸ்ட் பண்ணவும் செய்கிறோம். அந்த உணவை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குங்க. தரையில் அமர்ந்து சம்மணம் போட்டு உட்காந்துதாங்க சாப்பிடணும். அந்த பொசிஷனுக்கு பேர் வந்து யோகாவில் சுகாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தாலும் அந்த மாதிரி உட்காரும் போது தான், நீங்கள் காலையிலேருந்து டேபிள்லேயே உட்காந்து தான் வேலை பார்த்துருப்பீங்க சேரில் உட்காந்து, பட் நீங்கள் என்ன தான் சேரில் இருந்தாலுமே நீங்கள் வீட்டில் போய் ரிலாக்ஸாக தரையில் சம்மணம் போட்டு உட்காந்தால் தான் உங்களுக்கு ஒரு உங்கள் பாடிக்கே வந்து ஃபுல் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி உட்காந்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, இயற்கையாகவே நீங்கள் அந்த பொசிஷனில் உட்காரும் போது உங்கள் பாடியிலேருந்து ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிருது. மேற்கொண்டு அப்படி அமரும்போது இரத்த ஓட்டம் வயிற்றுப்பகுதியில் அதிகமாகி செரிமானத்துக்கு வந்து ரொம்பவே உதவி புரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படி சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிடும்போது குனிஞ்சு நிமிந்து சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சமயத்தில் நம்மளோட ஆசிட், அந்த செரிமானத்துக்கு தேவையான ஆசிட் வந்து கரெக்டாக சரியான அளவில் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. அதனால் உங்களுக்கு டைஜஷனில் வந்து எந்தவித ப்ராப்ளமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அது வந்து டைஜஸ்ட் ஆகிடுதுங்க. இதனால தான் நம்ம சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இனிமேல் யார் எப்போ சாப்பிட்டாலும் முடிஞ்ச அளவு, ஏன்னா வெளியில் போய் நான் வந்து கையேந்தி பவனில் தான் சாப்பிட்றேன் அதனால் நின்றுட்டு தான் சாப்பிட முடியுன்றவங்க நான் எப்படா உட்காருவேன்னு என்னை கேள்வி கேட்காதீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே இனிமேல் தரையில் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.